ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எல் தமிழ் மம்மி துபாய். இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸுக்காக நான் செய்த ஒரு கொஞ்சம் பெரிய லஞ்ச் மெனுவண்டே சொல்லலாம். ஒரு 7 டிஷ்ஷஸ் கிட்ட நான் செய்திருந்தேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைல் லஞ்ச் இது. இதுக்காக நான் முதல் நாள் நைட்டே ப்ரான்ஸ், மட்டன், லிவர் அதோட கொஞ்சம் மரக்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கு நைட்டே நான் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணும்போது அந்த மாதிரி நடுவில் இருக்கிற அழுக்கையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நான் இந்த லிவர், மட்டன் எல்லாமே எனக்கு தேவைக்கேற்ற அளவில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு அவசர அவசரமாக செய்ய வேண்டி இருக்காது. காலையில் எழும்பினதுமே மற்ற வேலைகளை நான் பார்த்து கொள்ளலாம். நான் தனியாகவே வந்து எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும், அதோட என் குழந்தையையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதோட வந்து டைமுக்கும் நான் இந்த சமையலை வந்து முடிக்க வேண்டும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் செய்து கொள்ளுவேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எழும்பிட்டேன். ஒரு 6:30 மாதிரி எழும்பினதுமே இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதெல்லாமே உரிக்க வேண்டிய வேலை இருக்கும். ஸோ நிறைய குவான்டிட்டியில் செய்ய வேண்டியிருக்கிறதால ஃபாஸ்ட்டாக நான் இதெல்லாமே செய்து முடிச்சிடுவேன். அதுக்காக வெங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு உரிச்சிங்களா இருந்தால் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வெள்ளைப்பூடு உரிக்கும் பொழுதும் ரெண்டு சைடும் கட் பண்ணி நீங்கள் அந்த தோலை எடுக்கும்போது அதுவும் ஈஸியாக வரும். சின்ன வெங்காயம் உரிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உரித்து பாருங்கள், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உரித்து கொள்ளலாம். அதோடு வந்து நான் சமையலுக்கு தேவையான மரக்கறிகள், என்னென்ன கறிக்கு எந்தெந்த அளவில் தேவையோ அதெல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு கறியாக செய்து எடுக்க வேண்டியது தான். ஒரே டைமில் 3 கறி வந்து நான் செய்து கொண்டிருந்தேன். இதெல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இந்த ரெசிபீஸ் எல்லாமே போகிறேன். நீங்கள் தேவையான அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதோட இந்த ரெசிபீஸ் எல்லாம் தனித்தனியாக என்னுடைய டிலீஷியஸ் என்ற ரெசிபி சேனல்லையும் இருக்குது. அந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் லஞ்ச் மெனு, ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் ஸ்ரீலங்கன் ஃபுட் ட்ரை பண்ணாத ஆக்கள் இதில் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து கத்தரிக்காய் மோஜு, லைட்டாக ஸ்வீட்டாகவும் லைட்டாக ஸ்பைஸியாகவும் இருக்கும். எல்லோ ரைஸ் என்றாலே இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்க வேண்டும், அப்போ தான் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது வந்து மாசி சம்பல், ஃப்ரை பண்ணின வெங்காயம் அதோட தேங்காய் எல்லாமே சேர்த்து செய்கிறது. இது வந்து இறால் வறுவல். இது வந்து நான் இறால் அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணாமலே எப்பவும் செய்வேன். இது முட்டை வறுவல், அதாவது ஹார்ட் பாயில்டு எக்கை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, அவ்வளவுதான். இது வந்து மாங்காய் கறி. இது வந்து இதுவுமே வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், லைட்டாக உரைப்பாகவும் இருக்கும். இது ஈரல், கேஷ்யூநட்ஸ், கேரட், க்ரீன் பீஸ் இதெல்லாமே போட்டு செய்கிற ஒரு கறி. இது வந்து மட்டன் கறி. மட்டன் கறி நான் 2 பாக்ஸில் தனித்தனியாக போட்டிருந்தேன். அதோட லாஸ்ட்டில் நான் உருளைக்கிழங்கு பிரட்டல், இதுவும் வந்து ரொம்பவே ஈஸியானது தான். உருளைக்கிழங்கு வேக வச்சு செய்கிறது. இது எல்லாமே மஞ்சள் சோறு சமைக்கும் பொழுது நான் கண்டிப்பாக செய்திருவேன், அப்போ தான் வந்து அந்த லஞ்சே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸுக்காக நான் இது வந்து குக் பண்ணுறேன்னு. அதுக்காக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரீசெண்டாக ஊருக்கு போகவும் இருக்கிறதால அவங்களுக்கு விருப்பமான சாப்பாடு ஏதாவது செய்து கொடுக்கணுமன்றதுக்காக நான் என்ன வேணுமென்று கேட்டு இந்த மாதிரி செய்து கொடுத்தேன். இந்த சாப்பாடு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதெல்லாமே செய்து நான் இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வர வேணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எது ஆசைப்பட்டாலும் அதை நாங்கள் செய்து கொடுக்க வேணும். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ப்ரெக்னென்ட் இருந்தால் அவங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு கொடுங்க, அது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு சொந்தங்கள், அம்மா அப்பா எல்லாமே இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நானும் வந்து இதுக்காக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நிறைய ஏங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறமாக நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும் போல இருந்துச்சோ நான் அதெல்லாமே சாப்பிட்டேன்.
என்னதான் கடையில் சாப்பாடுகள் எல்லாமே கிடைச்சாலும் நாங்கள் வீட்டில் எங்களோட அம்மாட எங்களோட ரிலேட்டிவ்ஸ் கையால் சாப்பிட்றது வந்து ஒரு தனி டேஸ்ட் தான். ஸோ இதை எல்லாத்தையுமே நான் அழகாக பேக் பண்ணி எதுவுமே வெளியில் சிந்தாத மாதிரி எல்லாத்தையுமே பேக் பண்ண வேணும். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் இதை போய் கொடுத்துட்டு வர வேணும். எங்களோட வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரமாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நான் காரில் போக வேணும். அதுக்காக நான் எல்லாத்தையுமே நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ எல்லாமே பேக் பண்ணதுக்கு அப்புறமாக நாங்கள் கிளம்பியாச்சு. காரில் போகும்போது எப்போவுமே என் மகளுக்கு கார் சிக்னஸ் இருக்கும், கண்டிப்பாக வந்து வொமிட் பண்ணுவா. ஸோ அதனால தான் இதில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் வெளியில் காரில் போகும்பொழுது சாக்ஷிக்கு இந்த மாதிரி தான் சத்தி வரும். ஸோ அது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போவும் வந்து ஒரு தடவை சத்தி எடுத்ததுக்கப்புறம் அவக்கு வந்து சத்தி வார மாதிரியே இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தா, ஒரு மாதிரி எப்படியோ வந்து போய் சேர்ந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் மேலே அவங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுக்கறதுக்கு போகிறோம். கூடவே நான் எங்களுக்கும் சேர்த்தே சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டே போகிறேன். ஸோ அங்கேயே எங்களோட லஞ்சையும் முடிச்சுட்டு வரலாமண்டு நான் நிறைய நாளைக்கு அப்புறமாக அவங்களோட வீட்டுக்கு போகிறேன். ஸோ சாக்ஷிக்குமே வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட். சாக்ஷிக்கு வந்து அங்கே ஒரு அக்கா இருக்கிறா. ஸோ அவோட ப்ளே பண்ணுறதுக்கு அவள் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறா. வீட்டில் எப்போவுமே தனியாக இருக்கிறதால அவளுக்கு இந்த மாதிரி அவட அக்காவோட சேர்ந்து விளையாடுறதுக்கு பிடிக்கும். சாக்ஷி வந்து இப்போ ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. நாங்கள் போகும்பொழுதே டாய்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதோடு அங்கே சாக்ஷியோட பெரியப்பாவும் அவக்காக டாய்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தார். ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய நேரமாக விளையாடி கொண்டிருந்தாங்க. நாங்களும் வந்து நிறைய நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணதால் நாங்களும் எல்லாமே பேசி கொண்டிருந்தோம். அதுக்கப்புறமாக லஞ்ச் சாப்பிடலாமுண்டு. இவங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதால நாங்கள் எப்பவும் அடிக்கடி மீட் பண்ணி கொள்ள மாட்டோம். எப்பயாவது இருந்துட்டான் வந்து மீட் பண்ணுவோம். அதாவது பர்த்டேஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது மீட் பண்ணி கொள்வோம். அதோட வந்து சாக்ஷிக்கு கார் சிக்னஸ் இருக்கிறதாலேயே எனக்கு வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு இஷ்டம் இருக்காது. கார் சிக்னஸ் இருந்தால் மட்டும் பரவாயில்லை, அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவள் கொஞ்சம் டயர்டாக இருப்பாள். அதோட சம்டைம்ஸ் ஃபீவரும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால நான் வந்து எப்போவுமே போகிறதுக்கு விருப்பப்படுறது குறைவு சாக்ஷி பாவம்ன்றதால. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ஃபீவர் வரது அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்குது. ஸோ அதனாலேயே நாங்கள் இப்போவும் தூரம் ட்ராவல் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்கிறது எங்கேயாவது பக்கம் இருக்கிற இடங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு வருவோம். ஸோ இனி சாக்ஷியும் கொஞ்சம் வளர வளர அவருக்கு அதெல்லாமே சரி வரும்ன்ட்டு நான் நினைக்கிறேன்.
ஸோ இப்போ கதையெல்லாமே பேசி முடித்ததுக்கப்புறமாக நாங்கள் சாப்பிட்லாமன்ட்டு ரெடி ஆகினோம். நான் செய்துட்டு வந்த லஞ்ச் இப்போ பிளேட் பண்ணியாச்சு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்தது. சாக்ஷிக்கு வந்து அவட அக்கா ஃபீட் பண்ணுறா. ஸோ அண்டைய நாள் எங்களுக்கு இப்படித்தான் போச்சு, ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளாக எங்களுக்கு போச்சுது. ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அதோட என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.